உயிர் கொலை செய்வதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உணர முடியல. அப்போ இது மாதிரி ரோட்டில் போகும்போது ஒரு கசாய கடையிலெல்லாம் அது மட்டன் கடையில் என்ன செய்வோம், ஆட்டை போட்டு வரும் பயன் கொண்டு வர முடியாது. அப்போ ஆசானை அது கோடி இருக்கிறது மீன் மீன் உயிரோடு கொண்டு வருவாங்க. அதை போய் அது மேலே இருக்க அந்த சிலாப்பெல்லாம் உயிரோடு தேய்ப்பாங்க. கெளுத்தி மீன் ஒன்று இருக்குது, அதுக்கு முள் இருக்கும், அது அப்படியே உயிரோடு அறுப்பான், கழுத்து அறுப்போம். அது அறுக்கும்போது என்னால் உணர முடியலன்ட்டு, ஐயோ பாவம் ஒரு உயிர் மீன் அறுக்கிறான், அது துடிக்குது, கோடி அறுக்கிறான், ஒரு கோழி அறுக்கிறான், மீனை உயிரோடு தோட்டுக்கிட்டு அந்த மேலே இருக்க சுரண்டான், உணர முடியல நம்ம ஆள், என்ன பாவம் செய்தோமோ தெரியும், அது எனக்கு உணர முடியலை. அப்போ ஆசானை கேட்டேன், ஐயா ஜென்மத்தை கடை தேர்வுன்னு சொல்லும்போது அவர் சிரித்தார், இன்னும் இந்த பண்பே இல்லையாப்பா, ஒரு உயிர் இது உயிரை ஒரு உயிரை துன்பப்படும் போது உணர்கின்ற அறிவு எனக்கு வரவில்லையே, நீ எப்படியா முன்னேற போவே, நான் முன்னேற முடியாது அதானே தெரிஞ்சுதான் ஒன்று கேட்குறேன். அது மாதிரி உயிரை கொலை செய்யும், அது மாதிரி உயிரை கொள்ளும்போது அதை கண்டு இறக்க சிந்த எனக்கு இல்லையே, அதுக்கு நீ தானே என் கருவிச்சு, அதுக்கு தான் உன் திருவிடப்பட்டேன், எனக்கு தான் இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, அந்த மாதிரி மனசு எனக்கு வரல, அந்த மாதிரி மனசு இல்லை எனக்கு, ஐயோ இப்படி கொடுமை செய்கிறானே நினைக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை, அந்த மனசு எனக்கு வந்தால் தானே நான் கடவுள் ஜென்மத்தை கடத்திட முடியும், அதுக்கு நீ தான் அருசின்னு கேட்டோம். அப்போ ஆசானை கேட்கும்போது உணர்த்தினார், பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை உணர்த்துகின்ற அறிவு ஒன்று வேண்டுகோளால் தான் முடியும், அப்போ புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும், வேறு வழியே இல்லை, ஜென்மத்தை கிடைத்திட்ட விரும்புபவர்கள் நிச்சயம் உயிர் கொலை செய்து உண்ணக்கூடாது, உண்டால் ஜீவகாணி இருக்கவே முடியாது. அவர் முன்னாடியே ஒரு கோயில் ஒரு கோழியே வெந்நீரில் ஒரு கொதுக்கு அப்படியே கொதிக்கக்கூடிய வண்டியில் அப்படியே நினைக்கும், ஐயோ தான் உடம்பு அப்படியே நடுங்கணும், ஐயோ என்ன கொடுமை என்ன கொடுமை என்று எண்ணுகின்ற பக்குவம் நம் அறிவுக்கு எட்டாது. ஏன் எட்டாதுன்னா, நம்ம பாரம்பரியத்தில் அப்படி இருந்தால், நம்ம பாரம்பரியம் செய்வ குடும்பத்தை அறிந்தால் அந்த உணர்வு வரும், இல்லை என்றால் அந்த உணர்வை வரவழைக்க வேண்டும், அது ஆசான் திருவுருளாக தான் முடியும். அந்த உணர்வு எனக்கு வேண்டும், ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவ என்ன அந்த ஒரு பக்குவம் எனக்கு வேண்டும், அந்த பக்குவத்தை நீ தலைவர்னு கேட்கணும், கேட்டால் அந்த பழக்கத்தை விடுபடலாம் நிச்சயம். இது அது இல்லைன்னா நிச்சயம் நீங்கள் என்ன நம்ம ஜென்மத்தை கடைத்து நினச்சிட்ருப்போம், நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்போ தெரியும், பல உயிர்களை கொண்டு உணுகின்ற மக்களுடைய நிலைமை அந்தியகாலத்தில் பல ஆண்டுகள் கட்டில் கடந்து நோய்வாய்ப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். அப்போ உயிரை கொள்ளாத, அப்போ இயற்கை உணவு கீரை வகைகள் தானியங்கள் காய்கறிகள் இது மாதிரி இதுவெல்லாம் செய்வ உணவு, இது சாப்பிட மக்களுக்கு அப்படி துன்பம் இருக்காது, அவர்களுக்கு சில துன்பம் இருக்குமே, அவர்களுக்கு ஏன் அப்போ செய்வ உணவு சாப்பிட்டானே ஏன் இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கான் என்ன கேள்வி, இதுக்கு என்ன பதில்னா, பிற உயிர்கள் பேராசை காரணமாக, காமத்தின் காரணமாக, பொறாமை காரணமாக, அளவுடந்த கோபத்தின் காரணமாக, பிற மனசை புண்படுத்திய காரணமாக அவன் சைவத்தை கடைபிடித்தாலும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.